வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் நம்ம 8வது வகுப்பு அறிவியல் பார்க்க இருக்கோம். சரி, இதில் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த பாடத்தில் இருந்து நம்ம எக்ஸாமுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க இருக்கிறோம். வாங்க பசங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தில் இருந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற க்வெஸ்சன்ஸில் இப்போ பார்க்குறோம். பார்க்கலாம் பசங்களா, உயிரினங்களின் மிக சிறிய அமைப்பு மற்றும் செயல் அலகாக இருப்பது எது? அதுக்கான விடை வந்து செல். உயிரினங்களின் மிக சிறிய அமைப்பு மற்றும் செயல் அலகு செல். விலங்குகளில் செல்களின் அளவு எந்த அலகால் அளக்கப்படுகிறது? ஒரு செல்லுடைய அளவு நீளம் அவ்வளோ இருக்கா அகலம் அவ்வளோ இருக்குன்னு சொல்லி எந்த அளவால் அளக்கப்படுகிறது அப்படின்னா மைக்ரான் அப்படிங்கிற அளவால் அளக்கப்படுகிறது. சரி பசங்களா, அடுத்த கேள்வி, மனித உடலின் மிக சிறிய செல் என்ன? மனித உடையக்கூடிய மிக சிறிய செல் வந்து இரத்த சிவப்பணுக்கள். மிக சிறிய செல்கள் வந்து இரத்த சிவப்பணுக்கள். இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக சிறிய செல் இது அப்படின்னா மிக நீளமான செல் இது உடம்புல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நரம்பு செல்கள். நரம்பு செல் தான் மிக நீளமான செல்கள். சரி, அடுத்த கேள்வி போலாமா? ஒருங்கிணைந்த ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கின்ற ஒரே மாதிரியான அமைப்பினை கொண்ட செல்களின் தொகுப்பு திசு அப்படின்னு பேரு. ஒருங்கிணைந்த ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிற ஒரே மாதிரி அமைப்பு திசு. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திசுக்களால் ஆக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய அமைப்பு. முன்னாடி வந்து செல்கள், இந்த இதில் வந்து குரூப்பா திசுகள் சேர்ந்து செயல்பட்டால் அதுக்கு என்ன அமைப்பு அப்படின்னு பேருன்னா அதுக்கு அமைப்பு பேர் குரூப்பு, உறுப்பு. அந்த அமைப்பு பெயர் வந்து உறுப்பு. திசுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு செயலை செஞ்சாக்க அது பேர் வந்து உறுப்பு. அடுத்த கேள்வி, குடலின் உட்புற சுவரில் காணப்படும் திசுவின் பெயர் என்ன? குடல் நம்முடைய சிறுகுடல் பெருகுடல் இருக்கியா, ஸோ அந்த குடல் இருக்கக்கூடிய உட்புற சுவரில் காணப்படும் திசுவின் பெயர் என்ன? எபிதிலிய திசு. எபிதிலிய திசு, நம்ம குடல் இருக்கக்கூடிய உட்புற சுவரில் இருக்கக்கூடிய திசுவினுடைய பெயர் வந்து எபிதிலிய திசுக்கள். அடுத்தது, உறுதியான தடித்த வெண்ணிற உறையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாப்பது. கண்ணினுடைய உள் பாகங்களை பாதுகாப்பது எது? ஸோ உள் பாகங்கள் கண்களின் கண்ணினுடைய உள் பாகங்களை பாதுகாப்பது ஸ்க்ளீரா. அதுக்கு பேர் வந்து ஸ்க்ளீரா. ஸோ ஸ்க்ளீரா அப்படி அதாவது விழி வெளிப்படலம் அப்படிங்கிறது இங்கிலீஷில் வந்து ஸ்க்ளீரான்னு சொல்லுவாங்க டேர்மு, தமிழில் விழி வெளிப்படலம். ஸோ உள் பாகங்கள், கண்ணுடைய உள் பாகங்களை பாதுகாப்பது. அடுத்தது, கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வைத்துக்கொள்வது எது? கண்ணை வந்து எப்பவுமே ஈரமாகவும் சரி கண்ணுக்குள்ளே தூசி இருந்தாலும் அதை தெளி தள்ளிட்டு தெளிவாக வச்சுக்கக்கூடிய ஒரு உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஜக்டிவா. கன்ஜக்டிவா அப்படிங்கிற ஒரு உறுப்பு தான் சொல்லலாம். ஸோ அந்த உறுப்பானது கண்ணை ஈரமாகவும் தெளிவாகவும் வச்சுக்குது. அடுத்தது, கண்களுக்குள் நுழையும் ஒளியை விலகலடைய செய்வது எது? கண்ணுக்குள் நுழையக்கூடிய ஒளியை விலகலடைய செய்வது எது? கார்னியா. கண்ணுக்குள் நுழையக்கூடிய ஒளியை நிலையை செய்வது கார்னியா. அடுத்தது, கண்ணின் நிறமுள்ள பகுதியை உருவாக்கும் நிறமிகளான திசு படலம் என்ன? கண்ணில் நிறமுள்ள பகுதியை உருவாக்கக்கூடிய திசுன்னு பேர் என்ன? ஐரிஷ். அதனுடைய பேர் வந்து ஐரிஷ். கண்ணில் நிறமுள்ள பகுதியை உருவாக்கக்கூடிய திசுன்னு பெயர் ஐரிஷ். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்தது, இரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனுடன் இணைந்து என்னவாக மாறுகிறது? இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின், ரத்தம் சிவப்பு நிறமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது ஹீமோக்ளோபின், இரும்பு சத்து. இந்த ஹீமோக்ளோபினானது ஆக்சிஜனோடு சேர்ந்து என்னவாக மாறுகிறது அப்படின்னு பார்த்தா ஆக்சி ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாறுது. ஆக்சி ஹீமோக்ளோபின் ஆக்சிஜனுடன் சேர்ந்து ஹீமோக்ளோபின் ஆக்சி ஹீமோக்ளோபினாக மாறுது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரித்தால் எது சுரக்கும்? இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கும் போது எது வந்து சுரக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சுலின் அதிகமாக சுரக்கும். ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும்போது, ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும் போது இன்சுலின் அதிகமாக சுரக்கும். அதே ரத்தத்தில் சர்க்கரை குறையும் போது என்ன ஆகும்னா குளுக்கோன் ஹார்மோன் அப்படிங்கிற குளுக்கோன் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஒன்று வந்து சுரக்கும். ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாகும் போது இன்சுலின் சுரக்கும். ரத்தத்தில் சர்க்கரை குறையும் போது குளுக்கோன் ஹார்மோன் அது வந்து சுருக்கம். அடுத்தது, செல் சவ்வின் வழியே மூலக்கூறுகள் ஊடுருவி செல்லுதல் என்பது எதற்கு எடுத்துக்காட்டு? செல் சவ்வின் வழியே மூலக்கூறுகள் ஊடுருவி செல்லுதல் என்பது பரவல் முறைக்கு எடுத்துக்காட்டு. ஸோ அது பேர் வந்து பரவல் முறை. செல் சவ்வின் வழியே மூலக்கூறுகள் ஊடுருவி செல்வது பரவல் முறை அப்படி பேர். அடுத்தது போலாம், ஒரு உயிரியானது அதன் உடலின் நீர் சமலியை ஒழுங்குபடுத்தி
அதன் தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயல். தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயலுக்கு என்ன பெயர்? ஊடுருவல் ஒழுங்குபாடு. ஊடுபரவல் ஒழுங்குபாடு. ஒழுங்குபாடு ஊடுரு ஊடுபரவல். சரி பசங்க, ஊடுபரவல் ஒழுங்குபாடு. இதை வந்து இந்த ஊடுபரவல் ஒழுங்குபாடுங்கிற செயல்பாடு ஒரு செயலை வந்து முதன் முதலாக 1902 வருஷம் ஹோபர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் முதல் முதலாக வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஒரு உயிரியானது அதன் உடலின் நீர் சமலியை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயல் ஊடுபரவல். அடுத்து போவோம். உயிரினங்கள் குளுக்கோஸை பயன்படுத்தி அதனை செல்லுக்கு தேவையான ஆற்றலாக மாற்றும் செயல் என்ன பேர்? உயிரினங்கள் குளுக்கோஸை பயன்படுத்தி செல்லுக்கு தேவையான ஆற்றலாக மாற்றும் செயலானது செல் சுவாசம் அப்படின்னு பேர். என்னென்ன பேர் வந்து செல் சுவாசம். ஸோ ஆக்சிஜன் ஆனது ஆற்றலாக மாற்றப்படுகிறது, அதுதான் செல் சுவாசம். அடுத்தது செல் சுவாசம் போது, சரியா, செல் சுவாசம் போது வெளிப்படும் ஆற்றலானது எந்த வடிவில் செல்களில் பயன்படுத்தப்படுகிறது? எந்த வடிவில் பயன்படுத்தப்படுகிறது? செல் சுவாசத்தின் போது வெளிப்படும் ஆற்றலானது எந்த வடிவில் செல்களில் பயன்படுத்தப்படுகிறது? ஏடிபி, அடினைன் ட்ரைபாஸ்பேட், ஏடிபி. அதனுடைய விரிவாக்கம் வந்து நம்ம புக்கில் இல்லை, ஆனால் அடினைன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸோ விவரக்கம். ஏடிபி வடிவில் வந்து செல்களில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாக்டீரியா, ஈஸ்ட் போன்ற எளிய உயிரினங்களில் நடைபெறும் சுவாசம் என்ன? பாக்டீரியாவிலையும் ஈஸ்ட்டு, பாக்டீரியா மற்றும் ஈஸ்ட் இந்த உயிரினங்கள் நடைபெறும் சுவாசம் காற்றில்லா சுவாசம். காற்றில்லா இல்லா சுவாசம், காற்று இல்லைனாலும் கூட அங்கே வந்து சுவாசம் நடைபெறும், செயல்கள் நடைபெறும். அடுத்து ரொட்டி தயாரிக்கும் போது கோதுமை மாவில் ஈஸ்ட் சேர்க்கப்படுவதால் வெளிப்படும் வாயு என்ன? ரொட்டி தயாரிக்கும் போது கோதுமை மாவில் ஈஸ்ட் சேர்க்கப்படுவதால் வெளிப்படும் வாயு என்ன? வாயு வெளிப்படக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ மாவோடு நம்ம ஈஸ்ட் சேர்க்கும்போது வெளிப்படக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது காற்றில்லா அல்லது ஆக்சிஜன் ஏற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து கிடைக்கும் பொருள் என்ன? காற்றில்லா சுவாசத்தின் போது குளுக்கோஸான சிதைவடைந்து கிடைக்கக்கூடிய பொருள் லாக்டிக் அமிலம். கிடைக்கக்கூடிய பொருள் லாக்டிக் அமிலம். லாக்டிக் அமிலமானது கிடைக்கிறது காற்றில்லா, அதே சமயத்தில் ஆக்சிஜன் ஏற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து கிடைக்கக்கூடிய பொருள் லாக்டிக் அமிலம். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸில் பார்த்தோம். உங்களோட ப்ரிப்பரேஷன் சூப்பராக செய்திருங்க. அடுத்த வீடியோவில் நம்ம 7வது வகுப்பு ஸோ முதல் பருவத்தில் கூடிய பாடங்களில் கூடிய முக்கியமான க்வெஸ்சன் ஆன்சரோடு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் சூப்பராக பண்ணிட்டே இருங்க பசங்களா. பாய் பசங்களா.